அவர் காற்றலையில் நேரடியாகவே சொன்னார், உன்னுடைய குரல் வந்து வானொலிக்கான குரல், நீ பயிற்சி முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வானொலிக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னையாரில் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னார். அந்த மனம் எல்லாருக்கும் வருமா அப்படின்னு தெரியல. தமிழ் மொழியை வந்து அழகாக உச்சரிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், 2019 சிறந்த தமிழ் அறிவிப்பாளர் விருது பெற்ற கவிஞர், பாடலாசிரியர், ஒரு சிறந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பொத்துவில் அஸ்மின் அண்ணா. அதுவும் மீடியா அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. பெண்களுக்கே மீடியாவில் வந்து சாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது ஆண்களுக்கு அதை விட கஷ்டம் அந்த இடத்த புடிச்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. உயரிடத்தில் இருப்பவர்கள் அல்லது அதனை வழிநடத்தக்கூடியவர்கள் உழைத்துக் கொள்கிறார்களே தவிர அடிமட்டத்தில் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்புகளில் வழங்கப்படுகின்ற ஊதியம் என்பது மிக மிக போதாது. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. இன்னைக்கு ஒரு நேர்காணல் பண்ண போறேன். ஒரு அழகான எழுத்தாளர், அற்புதமான கவிஞர், தமிழ் மொழியை வந்து அழகாக உச்சரிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், 2019 சிறந்த தமிழ் அறிவிப்பாளர் விருது பெற்ற கிளசன் குலசிங்கம் அவர்களை தான் நான் இன்னைக்கு என்னுடைய நேர்காணலில் மீட் பண்ணியிருக்கேன். வணக்கம் கிளசன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சகோதரி. சிஜிசி டாக் ஷோ சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம். நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். கவிஞர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட நான் உங்களை பார்க்குறேன். அதுக்கும் மேலே ஒரு நல்ல அறிவிப்பாளராக, நல்ல எழுத்தாளராக, இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு மனிதராக, சிறந்த யங்ஸ்டராக நீங்கள் இருக்கீங்க. உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ஆனாலும் பல பேருக்கு எங்களுடைய நேயர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்னோட ஊரை பற்றி என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரியே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அம்பாறை மாவட்டம் அப்படின்ற இந்த மாவட்டத்தினுடைய ஒரு எல்லை கிராமம் தான் நாவிதன்வெள்ளி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த நாவிதன்வெளி பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 20 கிராம சேவகர் பிரிவுகள் அல்லது கிராமங்கள் இருக்குது. இவை அனைத்துமே வந்து குடியேற்ற கிராமங்கள், கல்வையா குடியேற்ற கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எனவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய 7 கிராமம் அன்புவெளி அப்படின்ற ஒரு குட்டி கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான் நான். என்னோடய குடும்ப பின்னணி அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், பெரிய கலைஞர்கள், பெரிய ஒரு அரசியல் பின்னணி அப்படி எதுவுமே கிடையாது. என்னோடய அப்பா வந்து குலசிங்கம், இவர் வந்து ஒரு விவசாயி. அதே போல் அம்மா புஷ்பலதா, இவங்களும் வீட்டு வேலைகள் வீட்டில் இருக்கிறாங்க. அதே போல் சகோதரங்கள் 3 பேர், நான் தான் வீட்டுக்கு மூத்தாள். என்னுடைய தம்பியோட பேர் வந்து சுபாஸ்கர், இவர் ஒரு மதகுருவாக இருக்கிறார். அதே போல் அடுத்த தம்பி வந்து சஜீவன், இவர் வந்து பல்கலைக்கழகத்தில், யாழ் பல்கலைக்கழகத்தில் இப்போது படிச்சுட்ருக்கிறாரு. அதே போல் கடைசி குட்டி தங்கச்சி திலக்ஷிகா, இவங்களும் இப்போது ஸ்கூல் போயிட்டுருக்கிறாங்க, படிச்சுட்ருக்கிறாங்க. இந்த குடும்பத்தோட சப்போர்ட், குடும்பத்தோட ஒரு ஊன்றுகள், குடும்பத்தோட ஒரு முழுமையான ஒத்துழைப்போடு தான் நான் தொடர்ச்சியாக இந்த கலைத்துறை அல்லது இந்த துறை சார்ந்த பல விஷயங்கள் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருந்தது. என்னோடய அம்மா அப்பா உட்பட அனைத்து குடும்ப உறுப்பினர்கள். அதே போல் இப்போதைக்கு நான் கொஞ்சம் முன்னுக்கு வந்து கல்முனையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சேனைக்குடியிருப்பு அப்படின்ற ஒரு ஊரில் வசிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ அதே சப்போர்ட்டை பவித்ரா அவங்க தந்துட்டுருக்கிறாங்க. எனவே தொடர்ச்சியாக இந்த கலைத்துறையில் பயணிக்கணும் அப்படின்ற வேகத்தோடு ஓடிட்டுருக்கிறேன். எனவே பெரிய குடும்ப பின்னணியெல்லாம் கிடையாது, இதான் ஒரு குட்டி குடும்பம். எல்லா துறைகளையும் வந்து நம்ம ஈடுபடணும்னு ஆசை இருக்கும், பட் எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தெரியாது. நீங்கள் ஒரு சிறந்த ஊடகவியலாளர் அப்படின்னு தெரியும், ஆனால் நீங்கள் வந்து சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும், இந்த கவிதைகளை தேர்ந்தெடுக்கணும், எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கணும், எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? கவிதை அல்லது இலக்கியத்துறை மீதான ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடசாலை காலத்திலருந்தே, சிறு வயசுலேருந்தே எனக்கு வாசிக்கிறதுல அவ்வளோ விருப்பம். வாசிக்கிற அப்போது வந்து ஒவ்வொரு பாடங்களையும் கற்பித்து தரக்கூடிய ஆசிரியர்கள் வந்து அவங்களோட பாடங்களை விளங்கப்படுத்துறதுக்காக அந்த பாடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பந்தி பந்தியாக வாசிக்க சொல்லி எழுப்பி விடுவாங்க. கிளாஸை எழுப்பி வாசிங்க அப்படின்னு சொல்லி, அது ஒரு மனதுக்கு உத்வேகமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், மாணவர்கள், நண்பர்கள் எல்லாரும் இருக்கிற அந்த கூட்டத்து மத்தியில் நாங்கள் எழுப்பி நின்று வாசிக்கிற நேரம் கொஞ்சம் உற்சாகமாக வாசிப்போம். அந்த வாசிப்பு தொடர்ச்சியாக வாசிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை எனக்குள்ளே தூண்டியது. தொடர்ச்சியாக பாடசாலை நூலகங்களில் இருந்த புத்தகம், அதே போல் கதை புத்தகங்கள், எங்கெங்கெல்லாம் பத்திரிகைகள் கிடைக்குதோ அப்படி எல்லாத்தையுமே வாசிக்கிறதுக்கான ஒரு வாசிப்பினுடான தேடல் வந்து அதிகரிக்க ஆரம்பித்தது. இதுதான் முதல் தரமாக அந்த இலக்கியத்துறைக்குள்ள வாரத்துக்கு அடித்தளமிட்டது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதுக்கு பிறகு வந்து தரம் 9 படிக்கிற நேரத்தில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரம், எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்துலையெல்லாம் ஏதோ ஒன்றை கிறுக்குவோம். நண்பர்களோட சேர்ந்து சில விஷயங்களை கதைச்சி அப்படின்னு சொல்லி அவங்க தர்ற ஒரு தலைப்புக்கு ஏதோ ஒன்றை கிறுக்கி நாங்கள் அதை கிறுக்கல்களாக மாற்றணும். அது கவிதைகளான்னு தெரியாது அந்த காலகட்டத்தில். எனவே நாங்கள் எழுதுகிற அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆழமான கருத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நம்புனாங்க. அதே போல் நிறைய நண்பர்கள் எனக்கு ஊக்கப்படுத்தினாங்க அந்த தருணத்தில்.
அந்த நேரத்தில் தான் ஒரு தடவை நாங்கள் ஒரு கவிதை எழுதிட்டு அதை பிழைக்கும் போது அதை தூக்கி வீசினோம், கிழித்து தூக்கி வெளியில் வீசினோம். அதை ஒரு இப்போ சில பாடசாலையில் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆசிரியர்கள் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டான மாணவர்களும் சில வேளை இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி என்னோடய வகுப்பில் இருந்த ஒரு மாணவி வந்து அதை தூக்கிட்டு போய் ஒழுக்கத்துக்கு பொறுப்பான ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் வந்து அது என்ன இருக்குது, அதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்காமலே கொஞ்சம் காரசாரமாக பேச தொடங்கிட்டார். இப்படியான வேலைகள்லாம் பார்க்கக்கூடாது, உங்களுக்கு திறமை இருந்தால் அதை புத்தகத்துக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம எந்த பிழையுமே செய்யலை, எதுக்காக இப்படி நாங்கள் பேச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கடமான மனநிலை, அது கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷத்தை கொடுத்தது. அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அதிலிருந்தே தொடர்ச்சியாக வந்து பாடசாலையில் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய நவீனம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சஞ்சிகைக்கு நான் தொடர்ச்சியாக கவிதைகளை கொடுத்து வந்தேன். அது ரெண்டு கவிதைகளை நான் எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். சில வேளை அதை ரெண்டையும் போட முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் என்னோடய பேரில் உண்டு, நண்பரோட பேரில் உண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டை கொடுத்துருவேன். அப்படி தொடர்ச்சியாக எழுதி வந்தது தான் அடுத்த கட்டமாக வந்து என்னோடய கல்லூரி கொண்டசாலை கண்டியில் இருக்கக்கூடிய விவசாய கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்தும் நிறைய நேரங்களில் வந்து சில நேரங்களில் பாடசாலை அந்த கல்லூரியில் படிக்கிற நேரம், நோட்ஸ் எழுதுகிற நேரம், பின்னுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படி கிறக்கி தொடர்ச்சியாக நண்பி ஒருத்தங்க இருந்தாங்க வந்து தமிழ் தந்தி பத்திரிகையில். எனவே அவங்க வந்து ஒரு எடிட்டராக இருக்கிற நேரம் அவங்களுக்கு நான் கவிதைகளை அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் பிரசுரிப்பாங்க, செல்வி அப்படின்ற நண்பி. எனவே அவங்க தொடர்ச்சியாக அதை பிரசுரித்து தந்தாங்க. எனவே பாடசாலை காலத்திலிருந்து அடுத்தது கல்லூரி காலத்திலையும் இந்த கவிதைகளோடு பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அடுத்த கட்டம் கல்லூரியை முடிஞ்சதுக்கப்புறம் 2016 இருந்து நான் தொடர்ச்சியாக கொழும்பில் வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்தது. எனவே கொழும்பில் இருக்கிற நேரத்தில் தானே ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சக்தி எஃப்எம் பண்பலையினுடைய அடையாளம் அப்படின்ற நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் கவிஞர்களுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுக்குற தலைப்பில் அந்த இடத்துலேயே கவிதை எழுதி அந்த இடத்துலேயே நாங்கள் பங்கு பெற்றணும், குரல் மூலமாக கொடுக்கணும், அதில் வெற்றி பெறுறவங்களுக்கு அவங்க பரிசுகள் அல்லது சான்றிதழ்கள் வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. சக்தி எஃப்எம்மின் அடையாளம் நிகழ்ச்சி இருந்தது, அந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பங்கு பெற்றணும் அப்படின்ற நேரத்தில் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அகில இலங்கை ரீதியாக எல்லா பிரதேசங்களிலும் இருந்து நிறைய பேர் பங்கு பெற்றின அந்த போட்டியில் வந்து இரண்டாம் இடத்தை பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனவே அது வந்து எஸ்எம்எஸ் மூலமான தேர்வு, நடுவர்கள் மூலமான இரண்டு தேர்வையும் வைத்து தான் அந்த போட்டியாளர்களினுடைய வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க. எனவே அதில் இரண்டாம் இடம் கிடைச்சதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், எல்லாருமே வாழ்த்த தொடங்கினாங்க. என்னோட சொன்னால் அந்த கவிதைகள் உனக்குள்ளே இருக்கிற இந்த இது வந்து இவ்வளவு பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னும் போது நீ தொடர்ச்சியாக எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் முகநூல் குழுமங்கள், இணையதளத்தில் இருக்கக்கூடிய பல குழுமங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். அது வந்து பஸ் பிரயாணங்கள், அதே போல் நாங்கள் வீட்டுகளில் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நேரம், குழும்பில் வசிக்கிற நேரம், நாங்கள் ஓய்வு நேரங்களை வந்து ஃபோனோட தான் கழிக்க வேண்டியிருந்தது. அந்த ஃபோன்லேயே தொடர்ச்சியாக டைப் பண்ணி எழுதுனேன்னு சொன்னதை விட டைப் பண்ணி போட்டிகளுக்கு அனுப்பினேன். தொடர்ச்சியான சான்றிதழ்கள் கிடைக்கிற நேரத்தில் அவர்கள் கவிஞர் சான்றிதழ், கண்ணதாசன் கவிஞர் சான்றிதழ், அதே போல் வாலி சான்றிதழ் இப்படி என்று சொல்லி இப்போ அவங்களோட பேரை வச்சு நிறைய சான்றிதழ்கள் கொடுத்தாங்க. அடுத்த கட்டமாக நடுவர் பணிக்குள்ளேயும் எங்களை ஏற்றுக்கொண்டாங்க. இதுதான் ஒரு கவிதையோட ஆரம்பமாக இருந்தது. இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக கவிதைகளில் பயணிச்சுட்டே இருக்கிறேன். எதிர்காலத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்குது. எழுத்துக்கள் மீது ஆர்வம் வந்தால்தான் கவிதைகள் மீது ஆர்வம் வரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி உங்களுடைய ஊடக பயணத்தில் வந்து உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்தது? ஊடக பயணத்தை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து பாடசாலை காலத்தில் தான் ஆரம்பித்தது. பாடசாலையில் ஒரு 9ஆம் தரத்துக்கு பிறகு, 10ஆம் தரத்துக்குள்ளே போனதுக்கு பிறகு அண்ணாமார் தான் அதிக அளவில் அந்த நிகழ்ச்சி தொகுப்புகளை செய்வாங்க. மாணவர் மன்றமாக இருக்கலாம், இலக்கிய மன்றமாக இருக்கலாம், வாணி விழாவாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே, அதே போல் இல்ல விளையாட்டு போட்டிகள், இப்படி எல்லாத்துக்குமே வந்து அனௌன்சிங் பண்ணுறது வந்து பெரியவங்க, ஏஎல் படிக்கிறவங்க, உயர்தரம் படிக்கிறவங்க தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனாலும் எனக்குள்ளே இருந்த அந்த ஆர்வத்தால் வந்து அவங்க முன்னுரிமை கொடுத்து என்ன மேடையேற்றி விட்டாங்க. எனவே நிறைய நிகழ்ச்சி நான் ஒரு சின்ன பையனாக ஏறி நின்று மேடையில் தொகுக்கும் போது அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அதே போல் நண்பர்கள் அக்காமார் அண்ணாமார் பாராட்டுற நேரம் அது ஒரு சந்தோஷம். எனவே எனக்கான ஒரு உற்சாகம், அந்த மேடை கூச்சம் இதையெல்லாம் தவிர்த்த இடம் வந்து பாடசாலை தான். அதுக்கு பிறகு வந்து பாடசாலையிலிருந்து ஓலவல் எழுதினதுக்கு பிறகும் பாடசாலையினுடைய அதிபராக இருந்த பிரபாகர் சார் அவர்கள் வந்து ஒரு வாய்ப்பை தந்தார். ஐடிஎன் சுயாதீன தொலைக்காட்சியினுடைய தினமாய் வாசனவை அப்படின்னு சொல்லப்படுற அறிவும் அதிர்ஷ்டமும் என்ற பாடசாலைகளுக்கிடையிலான நிகழ்ச்சியில் வந்து எங்களோட பாடசாலை சார்பாக நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, எனவே நீ தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான கட்டளையிட்டார். எனவே அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. நிறைய க்ரௌட், நிறைய பாடசாலைகளினுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் இருந்த அந்த மேடையில் வந்து
தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக முதன்முறையாக மேடையேறினேன். எனவே அந்த நிகழ்ச்சி தொகுப்பில் எனக்கு சிங்களம் அப்போ தெரியாது, ஆனாலும் ஒரு சிங்கள ஆசிரியரை பிடிச்சி அவர்கிட்ட இருந்து சிங்களத்தை தமிழில் எழுதி அதோட சேர்த்து தமிழ்லையும் சிங்களத்திலையும் ரெண்டு மொழியிலையுமே வந்து அந்த இடத்துல நிகழ்ச்சி தொகுப்பை செய்து முடித்த உடனே நிறைய ஆசிரியர்கள் பாராட்டினாங்க, உனக்கு நல்ல திறமை இருக்குது, நீ கைவிடக்கூடாது, சிறந்த ஒரு அறிவிப்பாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. எனவே அது எனக்கான கனவுகளை விதைச்சது. இதை விட நான் வயல்களில் வேலை செய்கிற நேரத்தில் கூட வயல் வரம்புகளில் ஓடிட்டுருக்கிற நேரம் அங்கே இருக்கிற நெல்மணிகள் எல்லாமே ரசிகர்கள் அப்படின்னு நினச்சி நிறைய நிகழ்ச்சிகளை சும்மாவே செஞ்சிட்ருப்போம். இதுதான் ஆரம்ப அத்திவாரம்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு கல்லூரியிலேயும் வந்து அவர்களாகவே தேடி தந்தாங்க. சிங்கள மொழி மூலமாக ஒரு நண்பர் நிகழ்ச்சி தொகுப்பு செய்யும்போது அதை தமிழ் மொழி மூலமாக செய்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. எனவே 2013 தொடக்கம் 15 கல்லூரி காலத்தில் செய்தனான். 2016 முதல் முதல் வாய்ப்பு கிடைத்தது தமிழ் லேபம் அப்படின்ற வானொலிகளுடைய எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தவர், முன்னாள் சூரியன் பண்பலையினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த டிஎஸ் முகுந்தன் அண்ணா அவர்கள். அவர் தொடர்ச்சியாக அவரோட கவிதை நிகழ்ச்சி பொக்கிஷம் நிகழ்ச்சியில் நான் தொடர்பு கொண்டு கவிதைகளை சொல்லி வார நேரம் அவர் காற்றலையில் நேரடியாகவே சொன்னார், உன்னுடைய குரல் வந்து வானொலிக்கான குரல், நீ பயிற்சி முயற்சி எடுத்தின்னு சொன்னால் கண்டிப்பாக வானொலிக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னையாரில் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னார். அந்த மனம் எல்லாருக்கும் வருமா அப்படின்னு தெரியல. எனவே அது எனக்கு ஒரு மீண்டும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அதுக்கு பிறகுதான் நான் தமிழ் எஃப்எம்முக்கு நேர்முகத் தேர்வுக்காக போயிருந்தேன். அங்கே நேர்முகத் தேர்வில் எல்லா விடயங்களையும் நான் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் அங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயம், நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, ஒரு உயர்தரத்தை தாண்டி உயர் படிப்பு படிச்சிருக்கிறீங்க, எனவே எந்த திறமையோடு நீங்கள் இதுக்குள்ளே வந்து நீண்ட காலம் இருப்பீங்களா அப்படின்றது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் இல்லை. எனவே நீங்கள் ஒரு தொழிலை எடுத்துகிட்டு இதை பகுதி நேரமாக செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான ஆலோசனை வழங்கியிருந்தாங்க. எனவே அதன் அடிப்படையில் நான் முடித்த அந்த படிப்புக்குரிய வேலையை நான் கொழும்புலேயே தலைநகர்லேயே தேடிக்கொண்டும் அதோடு சேர்த்து பகுதி நேரமாக தமிழ் எஃப்எம் வானொலியினுடைய அந்த பகுதியில் இணைஞ்சு கொள்றதுக்காக இருக்கிற நேரம் தான் தமிழ் எஃப்எம் வானொலி மூடப்பட்டது. அதுக்கு பிறகு ஆதவன் வானொலி லண்டனை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய வானொலி, இந்த வானொலியில் ஒரு வாய்ப்பை அசீம் முகமட் என்று சொல்லப்படுற நண்பர், இப்போது வந்து வசந்தம் தொலைக்காட்சியினுடைய செய்தி வாசிப்பாளராக இருப்பவர், எனவே அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அது அங்கே போன உடனே நிகழ்ச்சி முகாமையாளராக இருந்த பிரதீப் அண்ணா, அதே போல் அதனுடைய அலைவரிசை பிரதானியாக இருந்தவர் நடராஜ குருபரன் அண்ணா, இவங்க எல்லாருமே வரவேற்று எனக்கான அந்த வாய்ப்பை கொடுத்த நேரம் பகுதி நேர நிகழ்ச்சி தொகுப்பாளராக இணைந்து கொண்டும் சனி ஞாயிறு தினங்களில் அதுவும் இரவு நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினேன். எனவே நிறைய நிகழ்ச்சிகளை அந்த இடத்துல தொகுத்து வழங்கின அனுபவத்தோடு அடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து முழு நேர அறிவிப்பாளராக கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆதவன் வானொலியிலேயே தொடர்ந்து பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இதுதான் என்னோட ஊடக பயணத்துக்கான ஒரு அறிமுகம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அண்மையில கூட வசந்தம் டிவியில நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பழைய பாடல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. பழைய பாடல்கள் அப்படின் பொழுது இந்த காலத்துல உள்ள இந்த ஜெனரேஷனுக்கு பழைய பாடல்கள் பிடிக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியாது, பட் அதை நீங்க ஆர்வமா எடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பாக நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி வசந்தம் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் 9 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் தொடர்ந்து ஒளிபரப்பாகுது. இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கான ஒரு வாய்ப்பினை கொடுத்திருந்தவர் வந்து எங்களுடைய கவிஞர், பாடலாசிரியர், ஒரு சிறந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பொத்துவில் அஸ்மின் அண்ணா. இவர் மூலமாகத்தான் எனக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்தது. இது பரவலாக சமூக வலைத்தளங்களூடாக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, எனவே அந்த வாய்ப்பை அவர் எனக்கும் வழங்கியிருந்தார். இது தொடர்பான இந்த பழைய பாடல்களை கொடுக்கறது தொடர்பான ஒரு விஷயம் எனக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், ஆரம்ப நிகழ்ச்சி எனக்கு ஆதவன் வானொலியில் வழங்கப்பட்டது வந்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற நிகழ்ச்சி, இரவு நேர நிகழ்ச்சியாக பழைய பாடல்கள் குறிப்பாக 70ஆம் ஆண்டு கால பகுதிக்கு முற்பட்ட பாடல்களை ஒலிபரப்ப வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. எனவே ஆரம்பத்தில் எனக்கும் இந்த வயசில் அல்லது அந்த ஒலிபரப்பு செய்யப்பட்ட அந்த வயசில் வந்து பழைய பாடல்களை அறிஞ்சு கொள்றதுக்காக அல்லது பழைய பாடல்கள் பற்றிய போதிய தெளிவு எனக்கும் இருந்தது கிடையாது. எனவே அந்த நிகழ்ச்சி என்னோட ஒப்படைக்கப்பட்ட போது இதை பற்றி எனக்கு தெரியாது, இந்த நிகழ்ச்சியை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்க முடியாது. அதுதான் ஆரம்ப நிகழ்ச்சி, கால் பதிக்க வேண்டிய நிகழ்ச்சியாக இருந்தது. எனவே அந்த பாடல்கள் தொடர்பாக, அந்த பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள் தொடர்பாக, அதனுடைய பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இப்படியான பல விஷயங்களை தேடும் போதும் அந்த பாடல்களில் இருந்த அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் ஆழமாக மனதில் பதிந்து கொண்டது. உண்மையாக இன்று இருக்கின்ற பாடல்களோடு ஒப்பிடும்போது அந்த காலகட்டத்து பாடல்களில் இருக்கின்ற ஒவ்வொரு வரியும் எங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை நிதர்சனமாக எடுத்துச் சொல்லக்கூடியவை. எனவே அந்த பாடல்களினுடைய வரிகள் எங்களுக்கு உண்மையில் அதை
மீண்டும் மீண்டும் தேட வேண்டும் என்ற ஆர்வத்தை கொடுத்தது. எனவே ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதோடு மட்டும் அந்த பாடல்களை நான் நிறுத்திவிடாது, தொடர்ச்சியாக அந்த பாடல்களை கேட்க ஆரம்பித்தேன். எனவே அதிலிருந்து அந்த பழைய பாடல்கள் மீதான ஒரு ஈர்ப்பு இன்று வரை தொடர்கிறது. எனவே அதுதான் ஆரம்ப வித்திட்டது எனக்கு இந்த பழைய பாடல்கள் மீதான ஆர்வத்தை தூண்டுவதற்கு. இதன் பின்னர் இந்த நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் தற்போது முடிந்த வரையில் நேரம் கிடைக்கின்ற போது அந்த நிகழ்ச்சி தொகுப்புக்கான எனது பாடல்களை அனுப்பி வருகின்றேன். எனவே அதனை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பொதுவில் அஸ்மின் அண்ணா, அதே போல் அதனுடைய சிரேஷ்ட மூத்த ஒளிபரப்பாளர் நாகபூசணியம்மா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் அன்பான நன்றிகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மச்சி ரெடி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நிரந்தரமாக வந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது யூடியூப் வந்து சேனல் செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுக்கான டைம் வந்து எடுத்துக்கணும். பட் உங்களுடைய வேலையை தாண்டி அந்த சேனலில் பல விஷயங்களை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, பல தகவல்கள், மக்களுக்கு தேவையான சில கருத்துக்கள் கொடுத்துட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். மச்சி ரெடி அப்படின்ற இந்த யூடியூப் தளம் வந்து 2020 நவம்பர் 2 ஆரம்பிச்சிருந்தேன். இது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது, நான் ஊடகத்துறையிலிருந்து கொழும்பிலிருந்து கிழக்கு மாகாணத்தினுடைய கல்முனை பிரதேசத்துக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கான வாய்ப்புகள் நிறையவே தேடி வந்தது. நிறைய வாய்ப்புகள் இங்கிருக்கக்கூடிய உள்ளூர் ஊடகங்களிலே இணைந்து ஒரு நேரடி ஒலிபரப்பாளராக, நேரடி வர்ணனையாளராக நிகழ்ச்சி தொகுப்புகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் கூட இங்கே உயரிடத்தில் இருப்பவர்கள் அல்லது அதனை வழிநடத்தக்கூடியவர்கள் உழைத்து கொள்கிறார்களே தவிர அடிமட்டத்தில் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்புகளில் வழங்கப்படுகின்ற ஊதியம் என்பது மிக மிக போதாது. இப்போதைக்கும் நிறைய பேர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அவங்க ஒரு திருப்தி, மன திருப்தி, நாங்கள் இந்த துறையில் இருக்கிறோம்ன்றதுக்காக செய்து கொண்டிருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அவங்க ஓடி செய்கிறதுக்கு, அவங்க இரவு நேரத்தில் கஷ்டப்படுறதுக்கு அப்படி எதுக்குமே வந்து அந்த பண வசதி போதாததாக இருந்தது. எனவே ஒரு திறமைக்கான களம் கிடைக்கிறது என்றதை தாண்டி அந்த திறமைக்கான ஒரு சன்மானம் கிடைக்கிற போது தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை கொடுக்கும், அல்லது அதன் மீதான அந்த ஆர்வம் குறைந்து விடாமல் பாதுகாத்து கொள்ளும். எனவே அதுபோல தான் நான் ஒரு நீண்ட தூரம் ஓடி போய் செய்த அந்த நிகழ்ச்சிக்கான ஒரு பெருமதி இல்லை என்கின்ற போது எனக்குள் தோன்றிய ஒரு விஷயம்தான், தனக்கான ஒரு அடையாளம் இருக்க வேண்டுமாக இருந்தால் எனக்கான ஒரு விஷயத்தை நான் முன்னோக்கி செய்ய வேண்டும். அப்போதுதான் அதிகளவில் யூடியூப் பிரபலங்களை பற்றிய விஷயங்களை தேட ஆரம்பித்த போது யூடியூப் நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்தது. எனவே மச்சி ரெடி அப்படின்ற இந்த யூடியூப் தளத்தை ஆரம்பித்து இதனூடாக ஒரு இளையவர்களுக்கான உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனான விஷயங்களை செய்யணும். பல தலைவர்கள் சாதித்தவர்களை பற்றி அவர்களுடைய பின்புலத்தில் அவர்கள் பட்ட வேதனைகள் தொடர்பாக எடுத்துரைத்து உங்களால் முடியும் என்ற ஒரு மன தைரியத்தை அவர்களுக்குள் விதைக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் உருவாக்கப்பட்டது. ஆனாலும் உருவாக்கப்பட்டதுக்கு அமைய அந்த சேனல் தொடர்ச்சியாக ஒரு பெரும் வரவேற்பை பெறவில்லை. குறிப்பான நண்பர்கள், எங்களுடைய வட்டத்துக்குள் இருக்கின்ற நண்பர்கள் மட்டுமே அதற்கான ஆதரவை கொடுத்தார்கள். அதை எப்படி முன்னோக்கி கொண்டு செல்லலாம், எப்படி அதில் கொஞ்சம் வெற்றி அடையலாம் அப்படின்ற யோசனைகள் வருகின்ற போது ஏதோ ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை நான் அதில் அப்லோட் பண்ணி பார்ப்போம், இது வந்து சாத்தியமாகினால் தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண எண்ணத்தோடு அப்லோட் பண்ணிய ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது, எதிர்பாராத ஒரு வெற்றி. தொடர்ச்சியான சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரித்தாங்க, வியூவர்ஸ் அதிகரித்தாங்க. எனவே அந்த இடத்தில் கற்றுக்கொண்ட விஷயம், இப்போது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இதைத்தான் அந்த குறிப்பிட்ட பின்தொடர்பவர்கள் விரும்புகிறாங்கன்றதுக்காக ட்ரெண்டிங்கான அப்டேட்டான விஷயங்களை என்னோட மொழி நடையில் நான் எடுத்துக்கொண்டு நான் என்ன விளங்கி கொண்டனோ அதை அவங்க விளங்கி கொள்ளக்கூடிய விதத்தில் கொடுத்து வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்தேன். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 15,000 தாண்டின சப்ஸ்கிரைபர்ஸோடு தொடர்ச்சியாக பயணம் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம் அல்லது லட்சியம் இந்த சேனல் மூலமாக செய்ய முடியாமல் போனதுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அதுக்காகவே நையப்புடை அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை அதுக்கு பிறகு திறந்து அந்த யூடியூப் சேனலில் நான் எதிர்பார்த்த மாதிரியே இளம் கலைஞர்கள், முக்கியமானவர்களை வெளியில் கொண்டு வரணும், அதே போல் உத்வேகமான மோட்டிவேஷன் அந்த கருத்துக்களை கொடுக்கணும் அப்படின்ற விதத்தில் இப்போதைக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் கல்முனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான கலைஞர்களை நேர்காணல் செய்து அவங்கள வெளி உலகக்கு எடுத்து காட்டுற முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். எனவே மச்சி ரெடி அப்படின்றது ட்ரெண்டிங் அப்டேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிற நேரத்தில் இந்த நையப்புடை சேனல் வந்து இளம் கலைஞர்கள், இளையவர்களுக்கான அல்லது இளைமறை காயாவோ ஒளிந்திருக்கக்கூடிய திறமையானவர்களுக்காக களமாகவும் மோட்டிவேஷனான கருத்துக்களை கொடுக்கறதுக்காகவும் இயங்கிட்டுருக்கு, தொடர்ந்தும் இயங்கும். அதாவது ஒரு இடத்த நம்ம பிடிக்கணும்னா, ஒரு சக்ஸஸை வந்து நம்ம தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா பல விஷயங்களை தாண்டி வரணும். அதுவும் மீடியா அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. பெண்களுக்கே மீடியாவில் வந்து சாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது ஆண்களுக்கு அதை விட கஷ்டம் அந்த இடத்த பிடிச்சிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் நீங்கள் வந்து ஊடகத்துறையில் ஒரு இடத்த பிடிச்சிருக்கீங்க, அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எப்படி அதை வந்து சக்ஸஸாக அதை வந்து தக்க வச்சு கொள்றீங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியுமா? ஊடகத்துறைக்கு வாரதுக்கு அந்த ஒரு கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உண்மையில் கஷ்டங்கள் நிறைய தாண்டித்தான் ஊடகத்துறைக்குள்ளே வந்தனான். இந்த ஊடகத்துறை தொடர்பாக நாங்கள் சொல்கிற நேரம், கஷ்டங்கள் இல்லாமல் அல்லது கஷ்டங்கள் இல்லாமல் நுழைந்தவங்க வந்து மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஒரு சிலர் அப்படி நுழைஞ்சிருக்கலாம். என்னென்னு சொன்னால், எங்களுக்கான ஒரு வாய்ப்பை தேடி விடுற நேரம் மிகப்பெரிய சவால்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு சில நல்லுள்ளங்கள் வந்து எங்களோட திறமைக்கு உண்மையான மதிப்பு அளித்து அந்த திறமைக்கான ஒரு இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வாங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல், டிஎஸ் முகுந்தன் அண்ணா முதன் முதல்ல என்னோடய ஒரு ஒலி அல்லது என்னோடய குரல் வந்து வானொலிக்கு பொருத்தம் அப்படின்னு சொன்ன வார்த்தை, அது ஒரு மிகப்பெரிய உத்வேகம். அதே போல் அசீம் முகமட் அவர்களினுடைய அந்த ஒரு இடத்துல வானொலி தேர்வாளர்களுக்கான குரல் பதிவு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான விஷயத்தை எனக்கு உடனே தருவார், இந்த இடத்துல நேர்முக தேர்வு நடக்குது போ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பரணி அண்ணா அந்த நேரத்தில் தமிழிசம் நிகழ்ச்சி முகாமியாளராக இருந்தவர், அவரும் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணினார், நிறைய விஷயங்களை நீ கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விதமாக. பிரதீப்ண்ணா, நடராஜா குருபரன்ண்ணா அங்கிருந்த நிறைய பல ஏற்கனவே அந்த இடத்துல தொழில் பார்த்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி அதே போல் நண்பர்கள் நிறைய பேர் அங்கே போனதுக்கு பிறகு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அது ஷாலினி, அதே போல் ரோஷானி, அழகேந்திரன் இப்போ வந்து எங்களோட கேபிட்டல் வானொலியில் இருக்கக்கூடியவர். இப்படி நிறைய பேர்கிட்ட இருந்து, அவங்க சின்னவங்க பெரியவங்கன்றதை தாண்டி அவங்கள்ட்ட இருந்து என்னத்தையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அதுகளை நான் கற்றுக்கொண்டேன். சுமித்தண்ணா இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் கேஆர் கிருஷ்ணா அண்ணா, இதை விட இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் பண்ணுறவங்களை தாண்டி நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்லேருந்தும் எனக்கான சப்போர்ட்டை தந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி ஒரு நேரடியான நேரில் பார்த்து அறிமுகம் இல்லாதவங்க கூட எனக்கான ஒரு ஆதரவை அல்லது ஒரு ஆலோசனைகளை வழங்குறதுக்காக என்னோட இருந்தாங்க. ராஜமுகுந்தன் அண்ணா, அதே போல் சதீஷ் அண்ணா, இவங்க இப்படி நிறைய பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் நீங்கள் கேட்ட மாதிரி கஷ்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு துறையிலையுமே சாதிக்க முடியாது. அதுவும் ஆண்களுக்கான கஷ்டம் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். நிறைய இடத்துல வெட்டு குத்து எல்லாத்தையும் கடந்து தான் வர வேண்டியிருக்கும். நிறைய நேரத்தில் நான் நிகழ்ச்சி தொகுப்பாளராக வரணும் அப்படின்ற கனவோடு ஓடிட்டுருக்கிற நேரம், முதன் முதல்ல கால் பதிச்சு அந்த இடத்துல பயிற்சிக்காக ஒரு இடத்துல நாங்கள் இறங்குற நேரம், அந்த பயிற்சியில் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நாங்கள் சர்வ் பண்ணி வைக்க வேண்டி வரும், ஒரு டெமோவாக செஞ்சு வைக்க வேண்டி வரும். அதை அடுத்த நாளில் வந்து நிகழ்ச்சி முகாமியாளர் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி ஆரம்பத்தில் அந்த நிகழ்ச்சி முகாமியாளர் வந்து கேட்குறதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இரவில் செஞ்சு வச்சுட்டு போகிறது, அடுத்த நாள் வந்து பார்த்த உடனே இருக்காது, அந்த ஃபோல்டர்லேயே இருக்காது. அப்போ நிகழ்ச்சி முகாமியாளர் கேட்குற விஷயம், யாரை ஏமாத்த பார்க்குறீங்க, எங்களை ஒன்றும் தெரியாமல் நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விதமாக பேச்சுக்கள் விழும். அப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம பிழையை செய்யலை, நம்ம கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறோம், ஒரு விருப்பத்தோடு செஞ்சுருக்கிறோம், ஆர்வத்தோடு செஞ்சுருக்கிறோம், ஆனால் அந்த இடத்துல அதுக்கான அந்த குரல் பதிவு இல்லை அப்படின்னும் போது அது யார் செஞ்சது அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்படி தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கும்போது தான் அதில் இருக்கிற விஷயங்கள் விளங்க வந்தது. நம்ம ஒருத்தர் நல்ல இடத்துக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் ஒரு சிலர் அதுக்காக பொறாமையாக சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வரும்போது இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை சுவீகரித்து கொண்டு அடுத்த கட்டமாக, ஓகே இதை இப்படித்தான் நாங்கள் செஞ்சு வச்சு காட்டணும், ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சு நான் இந்த இடத்துல சர்வ் பண்ணேன், இதில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை அடையாளப்படுத்தும் போது அதுக்கான சான்றுதல் ஒரு சான்றுகள் இப்படி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஆதாரங்களை காட்டும்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிறகு எங்களோட டெமோ எல்லாம் நாங்கள் காட்டும்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே போல் செய்தி வாசிப்பு தொடர்பாக நான் ஊடக துறை சார்ந்த எந்த ஒரு ஊடக கற்கையும் மேற்கொள்ளாமல் தான் நான் ஊடகத்துறைக்குள்ளே போனேன். அப்போ செய்தி வாசிப்பில் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு உண்மையில் தெரியாமல் இருந்தது. எனவே அதை பழகிறதுக்காக சில வாய்ப்புகள் கிடைக்கும்போது சில நேரங்களில் நீங்கள் பாட்டு பாடுறதில்ல, இது செய்தி வாசிப்பு அப்படின்னு சொல்லியெல்லாம் பேச்சு விடும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உண்மையில் எங்களுக்கான சில விஷயங்களை நாங்கள் ஒரு தன்மானம் அல்லது கோபம் ஒரு எடுத்த உடனே பாஞ்சி விடுறது இப்படியான தன்மை இருக்கும்னு சொன்னால் உடற்துறையில் நான் இந்த இதுவரைக்கும் வந்த வரைக்கும் வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல விழுற பேச்சுக்கள், நாங்கள் செய்யாத பிள்ளைக்கு சில நேரம் தண்டனைகள் அனுபவிக்க வேண்டி வரும்போதும் எதுக்காக இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். ஆனாலும் அதை தாண்டி இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், ஓரளவுக்கு நீங்களாவது என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு நான் வெளியில் தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. என்னதான் தடைகள் வந்தாலும், என்னதான் எங்களுக்கான ஒரு விமர்சனங்கள் வந்தாலும், எங்களோட முயற்சி அதே போல் ஒரு தன்னம்பிக்கை பொறுமை, மிக முக்கியமாக பொறுமை இருந்தால் நிச்சயமாக சாதிக்கலாம். நாங்கள் உண்மையாக ஒரு உழைப்பை நேசித்தோம்னு சொன்னால், உண்மையான ஒரு காதல் அந்த துறை மீது இருக்குமா இருந்தால் நிச்சயமாக வெல்லலாம் அப்படின்றதுக்கு நான் பட்ட அனுபவங்கள் சான்று.
இதுக்கு மேலே சொல்ல விஷயம் நிறைய இருக்குது. இருந்தாலும் கஷ்டங்கள் தாண்டி தான் இந்த நிலைக்கு வந்தேன். கொழும்பில் இருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா காசோட ரோட்டில் பஸ்ஸில் போகிறதுக்கான ஒரு காசு கூட இல்லாமல் நாங்கள் அந்த இடத்துல நடமாடி இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு நிறைய நாள் கஷ்டப்பட்டுருக்கிறோம். மாறி மாறி ஒரு குடும்பத்தில் போல் இருந்த எங்களோட நண்பர்கள் ஒரே ரூமில் இருக்கிறவங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் சில நேரம் காலமே சாப்பாடு சாப்பிட மாட்டோம். மதிய நேர சாப்பாட்டுக்கு எதுவும் உண்டை சும்மா கடையில் வாங்கி கடிச்சு கொள்வோம். நைட்டுக்கு ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சில வேளை நைட்டும் சாப்பாடு கிடைக்காது. அப்படியெல்லாம் இருந்த காலகட்டம். மீடியாவுக்கு வர்றதுக்கு உங்களுக்குரிய சப்போர்ட்டை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பட் அந்த இடத்த வந்து அடைஞ்சிட்டோம், அந்த சக்ஸஸ் அடைஞ்சிட்டோம். பட் இந்த சக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம சுவைத்து கொண்டு பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது பா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தாண்டி வந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது சில கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க, சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துருப்பீங்க, அது சம்மந்தமாக சொல்லுங்களேன். ஊடகத்துறைக்குள்ளே வர்றது மிகப்பெரிய ஒரு சவால். அதை விட வந்ததுக்கப்புறம் அதில் நிலைச்சிருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து எங்களுக்கான இடங்களை பறிக்கிறதுக்குலேயே குறியாக இருப்பாங்க. சில நேரங்களில் நாங்கள் நிகழ்ச்சி தொகுப்புகளை சரியாக செஞ்சு ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே சரிவர செய்யப்படாத ஒரு நிகழ்ச்சி, நல்ல நிலையில் இருக்காத ஒரு நிகழ்ச்சி எங்கள்கிட்ட பொறுப்பாக தந்து அதை நாங்கள் ஒரு மோடிஃபை பண்ணி அதில் இருக்கிற விஷயங்களை புதுசு புதுசாக சேர்த்து அதை நல்ல நிலைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் திடீரென்று அந்த நிகழ்ச்சி தொகுப்பில் இருந்து எங்களை தூக்கிடுவாங்க. வேறொருத்தரை போடும்போது அவர் திரும்ப அதை கொண்டு போய் அதை கொஞ்சம் பள்ளத்துக்கு திரும்ப வீழ்த்திடுவார். இப்படி நிறைய நேரங்கள் அனுபவங்கள். இதன் போது ஒரு எண்ணம் தோணும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுக்கான அங்கீகாரம் எதுவுமே கிடைக்காது, அதுக்கான இவர் நல்லா செஞ்சார் அப்படின்ற எந்த ஒரு பாராட்டும் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு பிள்ளை சின்ன ஒரு தவறு விட்ட உடனே அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும், மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடிக்கும். எனவே யார் யார் எனக்கு ஒரு பின்னுக்கிறந்து என்னை தள்ளி விடுறதுக்கு குழிப்பறைக்கிறதுக்கு யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை அவங்கள பேரை குறிப்பிட்டு சொல்லி அவங்கள மனதை நான் நோகடிக்க விரும்பலை. ஆனால் நிறைய பேர் அப்படியான செயல்களில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் என்னதான் எங்களுக்கான குழிப்பறிப்புகள் காய் நகர்த்தல்கள் இருந்தாலும் எங்களோட நல்ல நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எப்போவுமே எங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அப்படி நிறைய நல்ல நண்பர்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அவங்க கூட பழகியிருக்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம். எனவே கஷ்டங்கள் தாண்டி அந்த துறைக்குள்ளே போய் அதில் போராடி ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு சந்தோஷமாக சொல்லக்கூடிய விஷயம், நான் அந்த ஊடகத்துறையிலிருந்து முடியாமல் விட்டுட்டு வரல, அதே போல் வேறொருத்தரால் துரத்தப்படலை. என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த இடத்துல இருந்தால் குடும்பத்தை பார்க்க முடியாது, அதே போல் உழைக்கிற பணம் அங்கே இருக்கிற செலவுகளுக்கு போதாது அப்படின்ற நிலையில் தான் அங்கேருந்து விலகி நான் ஒரு அரசு பணியில் இணைஞ்சு கொண்டனே தவிர யாராலும் விரட்டப்படவும் இல்லை, அதே போல் முடியாமல் திறமைகள் இல்லாமல் விட்டுட்டு வரவும் இல்லை அப்படின்றதில் இப்போ வரைக்கும் சந்தோஷம் இருக்குது. தொடர்ந்து பயணிப்போம். ஒரு விமர்சனத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்வோம், அந்த நல்ல விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுப்போம், அதில் குறைகள் இருந்தால் திருத்திக் கொள்வோம், ஆனால் கெட்ட விஷயங்களை விட்டுருவோம். இந்த காலத்தில் ஊடகத்துறை அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் ஊடகத்துறைக்குள்ளே வரணும், அதில் வந்து இருக்கணும், அதில் வந்து நம்ம வந்து பல சேவைகள் செய்யணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. பட் எது இருந்தால் ஊடகத்துறைக்குள்ளே வரலாம், ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஊடகத்துறையில் வரணும், சாதிக்கணும், தன்னோட பெயர் நிலைச்சிருக்கணும், புகழை அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் ஓடிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ வரைக்கும் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஊடகத்துறைக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னால் எது எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுக்கான திறமை இருந்தால் நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்யணும். அந்த திறமையை வளர்த்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் டெய்லி அப்டேட்டாக இருக்கணும். இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நேற்று நடந்த விஷயங்கள், நாளைக்கு நடக்க போகிற விஷயங்களை ஊகிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் தொடர்ந்து அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஊடகத்துறையில் கால் பதிச்சாலும் நிலைச்சி இருக்கலாம். தொடர்ந்து இன்றைக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை ஒரு துறை சார்ந்து மட்டும் சிந்திக்க முடியாது. அரசியலாக இருக்கணும், விளையாட்டாக இருக்கணும், சினிமாவாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் சரி, எக்கனமி ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சி உட்பட இப்போத்தைய காலகட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மாற்றம் வருதுன்னு சொன்னால், அந்த மாற்றத்தை அறிவிக்கிறதுக்கான ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால், அந்த செய்தியை பற்றி நாங்கள் முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை விளங்கி கொண்டு நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம். சாதாரணமாக வர்ற செய்தி அப்படியே வாசித்து விடுறது மட்டும் இல்லை, நாங்கள் அதை ஒரு சொல்பவராக, கதை சொல்பவராக அந்த இடத்துல மாற வேணும் இல்லையா. எனவே நிச்சயமாக அந்த துறைக்குள்ளே போன பிறகும் அல்லது போகிறதுக்கு முதலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா துறையிலையும் தங்களுடைய ஆளுமைகளை வளர்த்து கொள்ளணும், அண்டைக்கு அண்டைக்கு அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்றதான் இளையவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதை விட மிக முக்கியமாக பொறுமை அவசியம்.
நான் சொன்ன மாதிரி இன்றைய காலகட்ட நண்பர்கள் இளைஞர்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் வந்து, எடுத்த உடனே நான் உயர்நிலைக்கு போயிடணும், உயர் பதவிக்கு போயிடணும், அல்லது ஊடகத்துறையில் எடுத்த உடனே எங்கள் பேர் வெளியில் பேசப்படணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அதுக்காக நாங்கள் எங்களோட மூலதனத்தை போடணும். அந்த மூலதனம் பொறுமையும் முயற்சியும் மட்டும்தான், பணத்தை போட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களோட திறமை எங்களுக்குள்ளே இருக்குது, அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கான களம் கிடைக்குது. அந்த களத்தில் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட நிகழ்ச்சிக்கான ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி, அந்த தனித்துவத்தின் ஊடாக அந்த நிகழ்ச்சியை மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியது எங்களோட கடமை. அதைவிட அடுத்த கட்டம் நகரும் போது நிறைய சறுக்கல்கள் வரலாம். அந்த சறுக்கல்களையெல்லாம் சமாளித்து நாங்கள் எங்களோட பெயரை நிலைநாட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். எனவே அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கலைன்னு சொன்னால், அங்கே நாங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக ஒரு தண்டனை கிடைக்குதுன்னு சொன்னால், அதை விட்டு நாங்கள் வெளியாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்டா, கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க முடியாமல் ஒரு தற்கொலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு சமந்தான் அது. எனவே எங்களுக்காக ஒரு பிரச்சனை வருது அந்த இடத்துல, அதை நாங்கள் சமாளித்து அதுக்கு ஒரு தீர்வு எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கு முயற்சிக்கணும் அப்படின்றது தான் இளையவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பெருசு ஆலோசனை செல்கிற அளவுக்கு நான் பெரிய ஒரு ஆள் இல்லை. எனவே இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒரு ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இவ்வளவு நாளில் நீங்கள் வந்து சினிமா, எழுத்து, கவிதை, அறிவிப்பு, ஊடகம் அப்படின்னு பல விஷயங்களை தாண்டி அதில் ட்ராவல் பண்ணியே வந்துட்டுருக்கீங்க. பட் உங்களுக்குன்னு ஏதாச்சும் இதில் ஒன்று பிடிக்கணும் அப்படின்னு காரணம் இருக்கு இல்லையா? இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அந்த பிடிச்சது எதுக்காக உங்களுக்கு இது பிடிச்சது அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதை ஷேர் பண்ணலாமே. ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் இதை சொல்லுவேன். எனக்கு ஊடகமும் இலக்கியத்துறையும், குறிப்பாக கவிதையும் வந்து ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே மிக பிடிக்கும். அதுலேயும் மிக உச்சமாக நான் அதை குறிப்பிட்டு சொல்லி ஆக வேணும் அப்படின்னு சொன்னால், அறிவிப்புத்துறை, ஊடகத்துறை மிக பிடிச்ச ஒரு விஷயம். அதை விட நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா துறையில் வந்து எனக்கான வாய்ப்பை கொடுத்தது வந்து இந்த அறிவிப்புத்துறை தான். நான் அறிவிப்புத்துறையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2018 பிறகு வந்து உள்ளூர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிது. நான் அங்கேருந்து கொழும்பிலிருந்து கல்முனைக்கு வந்ததுக்கு பிறகு, எனவே அந்த நேரத்தில் கல்முனையில் தொகுத்து வழங்கின மேடை நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய நண்பர்கள் அறிமுகமாகினாங்க. அவங்க மூலமாக நிறைய வாய்ப்புகள் தேடி வந்தது. அதன் அடிப்படையில் தான் கிஷா ஃபில்ம் மேக்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கல்முனையிலிருந்து குறுந்தரைப்படங்கள், காணொளி பாடல்கள் இப்படி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் பட்டாள எனக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவங்க தான் நேரடியாக கதைச்சு இப்படி ஒரு திரைப்படம் இருக்குது, அந்த திரைப்படத்தில் நீங்களும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு நடிப்புனாலே என்னென்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லை நாங்கள் நடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக சேர்ந்து பயணிக்கக்கூடிய விதமாக, ஒரு பெரியவங்க இல்லையா நம்மளோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்றதால இறங்கி அந்த சினிமா துறையிலையும் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறேன். கிசா ஃபில்ம் மேக்கர்ஸினுடைய காணொலி பாடல்கள், குறுந்திரைப்படங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு பங்களிப்பாளராக இருக்கிறதோட, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முழுநீள திரைப்படத்தில் நடித்து கொண்டும் இருந்தேன். ஆனால் அது இப்போதைக்கு கொரோனா சூழ்நிலை காரணமாக அப்படி இடைநிறுத்தப்பட்டு இருக்குது. அது வெளிவருமா இல்லையான்றது கூட இப்போதைக்கு தெரியாத ஒரு நிலையில் இருக்குது. அதே போல் டிடிஎஸ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டிடிஎஸ் படைப்பகத்தினூடான வெளியீடுகளிலேயும் தொடர்ச்சியாக மீடியா சப்போர்ட்டராக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். சில வேளைகளில் துணை இயக்குனராக, அல்லது சில விஷயங்களை மேனேஜிங் டிரெக்டராக அப்படி மாறி மாறி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களோட சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். உண்மையில் எந்த விஷயம் எனக்கு பிடித்தது அப்படின்னு சொல்லி தனித்து நான் விட விரும்பலை, கலை சார்ந்து ஓட விரும்புகிறேன். எனவே கலையோடு ஓடக்கூடிய அறிவிப்புத்துறை, அதே போல் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய இணைய பத்திரிகை துறைகள், டிஜிட்டல் தளம், அதே போல் கவிதை துறையிலும் தொடர்ந்து பயணிக்க விருப்பம். சினிமா துறையில் வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அப்பப்போது கொஞ்சம் என்ட்ரி கொடுத்துட்டு வருவோம். ஃப்யூச்சரில் நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரியான வேலைகள் தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க இல்லையா? நீங்கள் இதில் வந்து எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு டிசிஷனை வந்து நம்ம மேக் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பீங்க இல்லையா? அதை பற்றி சொல்லலாமே. எதிர்காலத்தில் என்னவாக வரணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கனவுகள் கண்டு சில வேளை அது பலிக்காமல் போய் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிற நேரம் தான் ஏமாற்றங்கள் அதிகமாக வரும் இல்லையா? அதனால் நான் இப்போ வந்து அதிகளவில் கனவுகள் காண்றது கிடையாது. அந்த கனவு வந்து செய்யக்கூடிய கனவாக இருந்தால், அப்துல் கலாம் சொன்னது போல் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, எங்களை தூங்க விடாமல் பண்ணக்கூடிய கனவுகளாக இருந்தால், உடனே செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற கனவுகளாக இருந்தால் எப்போவுமே தூக்கம் பிழிச்சு அதை செஞ்சு கொண்டே இருப்பேன். ஆனால் தூர நோக்கி நிறைய கனவுகளை ஏற்படுத்துகிற நேரம், அல்லது எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகிற நேரம், அது சில வேளை நடக்காமல் போனால் மனசு பாதிக்கப்பட்டுரும். எனவே பெரிய ஒரு ஆசைகள் கிடையாது.
இருந்தாலும் ஊடகத்துறையில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும், அல்லது ஒரு சுயாதீன ஊடகவியலாளராகவாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் எதிர்காலத்தில். அதே போல் இலக்கியத்துறையை பொறுத்தவரையிலும் கவிதைத்துறையில் ஒரு புத்தகங்களை வெளியிட்டு அந்த கவிதைகள் ஊடாக சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். அதை விட எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தொழில் கூட ஒரு விவசாயிகளோடு இணைந்து பயணிக்கக்கூடியது, விவசாயிகளோட கதைக்கக்கூடியது. கதைக்கிறது தான் நமக்கு பிடிக்கும் இல்லையா? எனவே அந்த விஷயத்தை விவசாயிகளோட சேர்ந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுலேயும் சந்தோஷமாக இருக்கிறேன். எனவே எது எப்படியோ வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருப்போம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பிளான் பண்ணி வாழலாமான்றது உங்களுக்கே தெரியும். எனவே நாட்டினுடைய சூழல் இப்படி போயிட்டுருக்க, நாங்கள் மிகப்பெரிய ஒரு இலக்குகளை எடுத்து வச்சுக்கொண்டு அதுக்காக ஓடுறதை விட சின்ன சின்ன இலக்குகளாக தாண்டி போய் எங்களோட அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகர்வோம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். வாழ்க்கையில் எதையாச்சும் மிஸ் பண்ணுறீங்களா? இது இருந்திருந்தால் நான் வந்து இதை அச்சீவ் பண்ணியிருப்பேன், இல்லைனா அதை வந்து எடுத்திருப்பேன், அடைஞ்சிருப்பேன், பட் இது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எதையாச்சும் மிஸ் பண்ணுறீங்களா? அப்படி இருந்தால் அதை ஏதாச்சும் எங்ககிட்ட சொல்லலாமே. வெற்றி தோல்வி சந்தோஷம் துக்கம் இது எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை இல்லையா? எனவே மிஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்து போகும். ஆனால் எங்களோட எதிர்பார்ப்புகள் கூடும் போது தான் அந்த ஏமாற்றங்கள் வரும் அப்படின்றத கடந்த கால விஷயங்களில் நான் உணர்ந்து கொண்டேன். குறிப்பாக நான் உயர்தரம் படிக்கும்போது உயிரியல் பிரிவில் பயோ செக்ஷனில் தான் படிச்சிருந்தேன். எனவே அந்த துறையில் அடுத்த கட்டமாக ஒரு வைத்தியராக வரணும் அப்படின்ற கனவு இருந்தது. எனவே நிறைய பேர் ஊர்லேயும் நம்புனாங்க அப்படி வருவான் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னால் வர முடியாமல் போனது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். எனவே அந்த துறை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல உடைஞ்சி போய் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி விவசாயத்துறையில் கூட ஒரு இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன், ஏன் ஊடகத்துறையில் கூட இலக்கியத்துறையில் கூட கால் பதிச்சிருக்க மாட்டேன். எனவே கிடைச்ச வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அதை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பழகி கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுதான் வெற்றி. எனவே கிடைக்காத ஒன்றை நோக்கி நான் தேடிக்கொண்டு ஓடுவதை விட கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படுவது மனதில் மகிழ்ச்சியாக மாறும். அதை நான் உணர்ந்து கொண்டேன். எனவே எதிர்காலத்திலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை வச்சுக்கொண்டு நான் ஓடப்போகிறது கிடையாது. மிஸ் பண்ண விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்லலாம். இதை விட காதல் அப்படின்ற விஷயங்களில் நிறைய பேர் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கு வாழ்க்கையை நிறைய பேர் தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. எனவே அப்படியான வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு முதல் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயத்து இதற்கான மாற்று வழி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா அந்த மாற்று வழி கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் குடும்பத்தில் இருந்த ஆரம்பத்தில் என்னோட வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட அம்மப்பா பாக்யராஜா அப்படின்னு சொல்லி, இவர் வந்து ஒரு ஓஎல் நீ பாஸ் பண்ணணும், ஏஎல் நீ பாஸ் பண்ணணும், இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அப்போவே ஆசைப்பட்டிருந்தார். ஆனால் அவரால் பார்க்க முடியாமல் போனது, ஓயில் பாஸ் பண்ணுறதுக்கு கூட அவர் இருக்கலை. அப்போ அந்த நேரத்தில் அவர் அந்த விஷயத்தை இல்லாத போது எனக்கு அது ஒரு மிஸ் பண்ண ஃபீலிங் இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இருந்தாலும் சந்தோஷமாக போயிட்டுருக்கிற இந்த இடத்துல நிறைய கவலைகள் வேண்டாமே அப்படின்னு சொல்லி இதோட போதும். மிஸ் பண்ண விஷயங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எனவே மிஸ் பண்ணதெல்லாம் கிடைக்கும் என்று நீ நம்ப முடியாது, கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுவோம். இந்த காலத்தில் டிஜிட்டல் யுகம் ரொம்பவே வளர்ந்து போயிருக்கு. சோஷியல் மீடியாவில் எதை எடுத்தாலும் சரி, அந்த வகையில் வந்து உங்களை வந்து பின்தொடர்றாங்க இல்லையா? உங்களை வந்து உங்களை பிடிச்சது கவிதை துறையாக இருந்தாலும் சரி, எழுத்தாக இருந்தாலும் சரி, அறிவிப்பாக இருந்தாலும் சரி, உங்களை ஏதோ பிடிச்சி போய் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற மக்கள் யங்ஸ்டர் இருக்காங்க இல்லையா? முக்கியமாக அந்த யங்ஸ்டருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இளையவர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆலோசனைகள் சொல்லி நான் மிகப்பெரிய அனுபவசாலி அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டிக்கொள்ள விரும்பலை. ஆனாலும் எங்களை பின்தொடர்பவர்களுக்கு மிக முக்கியமாக நான் சொல்கிற விஷயம் வந்து எங்களுக்கான பாதையை நாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னொருவர் போட்ட பாதையில் நாங்கள் எப்போவுமே போயிட்டுருக்க முடியாது. எங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்கி எங்களை பின்தொடர்பவர்களை நாங்கள் உருவாக்க வேணும். எல்லாருமே எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சி தான் எங்கள்கிட்ட குறைவாக இருக்குது. முயற்சி எடுத்து நாங்கள் அதை வெளியில் கொண்டு வந்தாலும் அதுக்கான பயிற்சி திரும்ப இல்லாமல் போயிடுது. நாங்கள் அந்த துறைக்குள்ளே வந்துட்டோம், இனிமேல் பயிற்சி எடுக்க தேவையில்லைன்ற விதமான ஒரு மன எண்ணம் அவங்களுக்குள்ளே எழும்போதும் நிச்சயமாக அந்த மட்டத்திலே நின்றுவாங்க, அவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடும். எனவே உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வளர்த்து கொள்ள பாருங்கள், அந்த திறமைகளை இனங்கண்டு கொள்ளுங்கள். அதே போல் இளையவர்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது, எங்களோட துறையில் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிருப்போம். எனவே கஷ்டப்பட்டு போய் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சதுக்கு பிறகு எங்களை பின்தொடர்பவர்களையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது எங்களோட கடமை. நிறைய பேர் வாய்ப்புகள் எங்களுக்கு தராமல் இருந்திருக்கலாம், நிறைய பேர் எங்களை நிராகரிச்சிருக்கலாம், அதையெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்திருப்போம். எனவே எங்களுக்கு பின்னுக்கு வர்ற எங்களோட சந்ததிகளுக்கும் எங்களோட அடுத்த ஒரு நண்பர் வட்டத்துக்கும் வந்து நிறைய சவால்கள் இருக்கும். எனவே நாங்கள் உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் வந்த பாதையை மறந்து மற்றவங்களுக்கு கை கொடுக்காமல் நாங்களும் அவங்கள நிராகரித்து கொண்டிருப்போம்னு சொன்னால் உண்மையில் அது நாங்கள் போராடி வென்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நிறைய பேர் இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. எனவே எங்களுக்கு
எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி நாங்கள் முன்னேறதோட எங்களை பின்தொடர்பவர்களையும் கையப்பிடிச்சு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அமர்த்தணும் அப்படின்றதான் என்னோட அன்பான ஒரு ஆசை வேண்டுகோள். எனவே நண்பர்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கொள்ளுங்க. உங்களோட திறமைக்கான களம் கிடைக்கும் போது மேலும் மேலும் நீங்கள் வளர்வீங்க. அதே போல் வளரும் போது மற்றவங்களையும் வளர்த்து விடுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நீண்ட நேரம், நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்களை மனது விட்டு பேச வச்சிருக்கிறீங்க. எனவே சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் என்னையும் ஒரு அழைச்சி ஒரு இந்த இடத்துல எனக்கான ஒரு இடத்தை கொடுத்து கூப்பிட்டதுக்காக ரொம்ப நன்றி சகோதரி. அதே போல் உங்களோட சேனலை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரேன். உங்களோட வளர்ச்சி மிகப்பெரியது. யூடியூபில் இருந்த காலத்திலிருந்தே உங்களை நேரடி அறிமுகம் இல்லாட்டியும் உங்களோட முகத்தை நான் பார்த்துருக்கிறேன். உங்களோட ஒரு திறமையை நான் கண்டிருக்கிறேன். எனவே இந்த சிஜிசி டாக்ஸ் ஆஃப் ஊடாக நிறைய விஷயங்களை மக்களுக்காக கொடுத்துட்ருக்கிறீங்க. துணிச்சலாக செயற்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அதே போல் பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு தத்துணிவோடு செயற்பட்டு கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். அதைவிட எதிர்காலத்தில் இன்னும் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே போல் எதிர்காலத்தில் இன்னும் பல பல விஷயங்களை நீங்கள் முன்னின்று செய்யணும். அதுக்கு துணை நிற்கக்கூடிய உங்களுடைய எடிட்டர் அரவிந்தன் சகோதரருக்கும் அதே போல் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த குழுமத்துக்கு மொத்தமாக என்னுடைய நன்றிகள் என்னையும் இணைத்து கொண்டமைக்கு. எனவே இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நேர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நேரம் கிடைச்சா, உங்களை சந்திக்க கிடைச்சா கண்டிப்பாக சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி இணைச்சு கொண்டமைக்கு மீண்டும் மீண்டும் அன்பான நன்றிகளோடு எல்லோரும் வெல்வோம், எல்லோரும் நல்ல வழியை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி கிளசன். மிக்க மகிழ்ச்சி எங்களோட வந்து நீங்கள் வந்து இணைந்து கொண்டமைக்கு. பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு ஆண் மகனாக இருந்து மீடியாவில் வந்து சக்ஸஸ் ஆக, அது பல்வேறு துறைகளில் எழுத்து, கவிதை, ஊடகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா துறைகளையும் வந்து அழகான முறையில் வந்து ரன் பண்ணிட்டுருக்கீங்க. நிரந்தரமாக ஒரு தொழிலையும் வந்து பார்த்துக்கிட்டு மீடியா சைட்லேயும் வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்தும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து இன்றைய இளைஞர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்புகிறேன். எங்களுடைய எடிட்டர் அரவிந்தன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இன்னொரு நேர்காணலை சந்திக்கிறேன். நன்றி.